நம்ம பார்க்க போகிறது நேவி அப்படிங்கிற இந்த பிளேஸ் தான். இதில் எந்த ஒரு வேலையுமே பார்க்காம அப் டு 350 வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதை பற்றி டிடியில் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டோம். இன்றைக்கி வந்து நான் எடுத்த பேமெண்ட்டை லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு அப்ளிகேஷனை பற்றி ஓரலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அந்த ஆப்போட நேம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஆப்பில் நான் எடுத்த பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஒன் லைவாக நான் ஷோ பண்ணி காமிச்சிடறேன். இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கீழே பாருங்கள், மை ரிவார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே வந்து பாருங்கள், நான் 3800 டோட்டலாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3800 இங்கே ரிசீவ்டு இருக்குல்ல, இது எல்லாமே வந்து எனக்கு ரிசீவ் ஆனதான். ப்ராசஸிங் எல்லாம் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். இங்கே ரிசீவ்டு மொத்தம் டோட்டலாக வந்து 3800 வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய பேடிஎம் பேங்க் தான் கொடுத்துருக்கேன், அங்கே ரிசீவ் ஆகிருக்கு. அதையும் உங்கள் லைவாக நான் ஷோ பண்ணி காமிச்சிடறேன். இதுபோல் நீங்களும் அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் உள்ளே வந்தோடனே அப் டு 350 வரையும் ஃப்ரீயாக எடுத்துக்கிற முடியும். அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ இது என்னோடய பேடிஎம் ப்ரூஃபை லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடறேன். இப்போ நான் பேடிஎம்ல இருக்க எந்த ஒரு கிரெடிட் கார்டில் இங்கே ரிசீவ் பாருங்கள், 100 எத்தனை எல்லாமே நேவின் ஆப்போட நேம் கொடுத்துக்கலாம். பக்கத்தில் 100 ரிசீவ் பாருங்கள். இது எல்லாமே இந்த ஆப்லேயே நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் பாருங்கள். ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இதுபோல் நீங்களும் அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அதுக்கான ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே நேரத்தில் 1500 ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் டீட்டெயில் பார்க்க போகிறேன். இது எல்லாம் பாருங்கள், இந்த ஆப்பில் நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் லைவாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகே, இது எல்லாமே எனக்கு பேமெண்ட் உடனே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து அடுத்த பேஜுக்குள்ளே என்ட்ரியாருங்க. அடுத்த பேஜுக்குள்ளே என்ட்ரியான உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் அலோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரியாங்க. உள்ளே என்ட்ரியான அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து அவங்களுக்கு மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சைனப் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உள்ளே வந்துருங்க. இவ்வளோ தான் பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பயப்பெல்லாம் தேவையில்லை. 1 அல்லது 10 அதை இன்வெஸ்ட் பண்ணாலும் உடனே வந்து திருப்பி அதை கொடுத்துருவாங்க. இது எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்கேன், ஒன்று வந்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சம்டைம் ஒரு சில பேருக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பை பண்ணையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் கேட்டுச்சு அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அந்த இடத்துல அடுத்து உங்களோட பேன் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட்டா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தா அந்த அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஒருவேளை வந்து இந்த ஆப்ஷன் எனக்கு இல்லை அப்படின்னா அடுத்து டேட்டா சில பேருக்கு வந்து இப்படி வந்துடும். ஓகேவா? அதாவது வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும். சில பேர் வந்து டேரெக்டாக பை பண்ணுற மாதிரி, கோல்டு வந்து பை பண்ணுற மாதிரி டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்து ஒரு 10 மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 10 கட்டி நீங்கள் வாங்குற மூலம் இந்த 10 திருப்பி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து அப் டு 100, அதாவது 1 100 எவ்வளோ வேணால் உங்கள் அமௌண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த அமௌண்ட் டேரெக்டாக நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த கோல்டு வந்து பை பண்ண சொல்லியிருக்கா. இதை நீங்கள் கிளிக் பண்ணல. சில பேருக்கு இப்போ தான் பேன் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அந்த பை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணல. அடுத்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நேம் ப்ளஸ் வந்து ஒரு பேன் நம்பர், அதாவது பேன் கார்டு நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அடுத்து வந்து உங்களோட பேன் கார்டு வெரிஃபிகேஷன் அக்சபிள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதே போல் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கோல்டு வந்து பை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து 10 நம்ம வாங்கினோம் அப்படின்னா 1.7 mg வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பை பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும். இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, நம்ம 10 வாங்கினீங்க அப்படின்னா சிஎஸ்டி ஒரு 30 எடுத்து 10 ₹30 வந்து கோல்டு வாங்க போகிறோம். இங்கே பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானு சொல்லி பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேன் கார்டு, இப்போ பேன் கார்டு அப்ளோட் பண்ணிங்கள்ல, அந்த பேன் கார்டு வந்து எந்த அக்கௌண்ட்டில் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் பணம் வாங்கினா மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அங்கே நான் ஃபஸ்ட்டு பேன் கார்டு கொடுத்துருக்கீங்களா, அதே பேன் கார்டு எந்த பேங்கில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்கில் உள்ள அமௌண்ட் வச்சு பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் அக்செப்ட் ஆகும். இப்போ இங்கே பே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து உங்களோட யூபிஐ, ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் எல்லாமே கேட்கும். உங்களுக்கு எதில் பணம் இருக்கோ அதில் கிளிக் பண்ணி அந்த 10 ₹30 வந்து பே நவ் கொடுத்து ஆட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு 10 வந்து கோல்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்துருப்பாங்க. பார்த்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க, 10 நம்ம வந்து கோல்டு வாங்கியாச்சு.
ஓகே. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கோல்டு நம்ம வாங்கியாச்சு. இதுக்கான அமௌண்ட், அதாவது இதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு வந்து உடனே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நேவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மை ரிவார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தல கீழே, அந்த நேவி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அந்த மை ரிவார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஆட் யுவர் யூபி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா, இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி உங்களோட யூபி ஐடியை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வர அமௌண்ட் எல்லாம் டேரக்டாக உங்களோட அந்த யூபி ஐடிக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வித்ரா பண்ணவே தெரியல, வர அமௌண்ட் எல்லாமே அதை ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகேவா, இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட யூபி ஐடியை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களோட யூபி வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரக்டாக ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 100 ரூபா ரிசீவ் ஆயிருப்பதில், இதே போல் உங்களுக்கு வந்து 1 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ள, கரெக்டாக 100 ரூபாய் ஆடாமல் சொல்ல முடியாது, 1 ரூபாய்க்குள்ள 100 ரூபாய்க்குள்ள எவ்வளோனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சைனப் பண்ணதுக்கு அமௌண்ட் இருக்கும். இது டேரெக்டாக உங்களுடைய யூபி ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த 10 ரூபா போய் ஆட் பண்ணி அதுவுமே 48 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆயிரும். ஓகேவா, இது போல் சைனப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 100 ரூபா அப் டு 100 ரூபாய்க்கும் ஃப்ரீயாக கிடச்சிரும். இன்னொரு 250 ரூபா நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கிறங்க. பேக் வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டோம். இப்போ வந்து இது மட்டும் நீங்கள் வாங்கி எனக்கு வந்து அப் டு 100 ரூபா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அப் டு 250 ரூபா வேணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு அக்கௌண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அப்படின்னா அப் டு 250 ரூபா, அது 1 ரூபாயிலிருந்து 250 ரூபா எவ்வளோ வேணும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கிராச் கார்டாக உங்களுக்கு அங்கே ஆட் ஆயிரும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் முடிச்சிருப்போம். அடுத்து உங்களோட ஆதார் கார்டு வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து 1 ரூபா ஃபஸ்ட்டு 1 ரூபா மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ரெடி ஆயிரும். இதுக்குமே அப் டு 250 ரூபாயும் கொடுப்பாங்க. இதுவும் எங்கே இந்த இதுக்கான அமௌண்ட் எங்கே ஆடாமல் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் மை ரிவார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து கிராச் கார்டாக உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். இந்த இடத்துல அதுக்கான அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும். இந்த அமௌண்ட் நீங்கள் உடனே வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே அப் டூ தான். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதுதான் நீங்கள் சைனப் பண்ணிட்டு வந்த உடனே வந்து நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து நம்ம எடுத்துக்கிற முடியும். நீங்கள் கட்டுற அந்த 10 ரூபா + 1 ரூபா 11 ரூபாயும் உடனே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 390 ரூபா அப் டு 390 ரூபாய்க்கும் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிற ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு கிராச் கார்டுக்கு 1500 சொல்லி தமிழில் கொடுத்துருப்பேன், அதுக்கான ரீசனையும் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் நீங்கள் லோன் வாங்கினா வாங்கிக்கலாம். இந்த கொடுத்துருக்க பார்த்து அந்த இடத்துல பாருங்கள், கேஷ் லோனை எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இதில் பாருங்கள், கேஷ் லோனுக்கு வந்து 0% பி அமௌண்ட் எதுவுமே ட்ரான், அதில் லோன் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே வந்து எல்லா டீட்டெயில் இருக்கும். நான் உங்கள் லோன்லாம் வாங்கலன்னு சொல்லலை, இதில் லோன் வாங்கிக்கலாம் அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கணும். நீங்கள் வாங்க விருப்பம் இருந்தால் தாராளமாக இதை வாங்கிக்கிற முடியும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்த உடனே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண, அதாவது 10 ரூபா + 1 ரூபா 11 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 390 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ரஃபல் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இந்த ரஃபல் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரஃபல் பண்ண உடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரஃபல் பண்ணி அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் கோல்டு ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தாலும் போதும் 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாக வந்து 100 ரூபா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப் டு 100 ரூபா வரைக்கும் எவ்வளோ கிடைக்கும். இதே வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்க ஒரு கேஷ் லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு 1500 ரூபா ஃப்ளாட்டாக ஒரே கிராச் கால் வந்து 1500 ரூபா ஃப்ளாட்டாக கிடச்சிரும், அது நீங்கள் எடுத்துக்கிற முடியும். ஓகேவா, இதான் தமிழ்லாம் கொடுத்துருப்பேன், 1500 ரூபான்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபல் பண்ணுறோம். 100 ரூபா ஃப்ளாட்டாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அவங்க வந்து ஒரு லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா 1500 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, லோன் வாங்குறா வாங்கல அவங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபல் பண்ணுறோம் அவங்களும் வந்து அந்த அப் டு 390 ரூபாய்க்கு ஈஸியாக வந்து எடுத்துக்கிற முடியும். அதை ட்ரை பண்ணி பார்த்தா ஓகேவா. ஓகே, இதுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ரெஃபல் பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உடனே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடாது. அதை உங்களுக்கு எங்கே ஆட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மை ரிவார்டு ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 100 ரூபா ரெஃபல் அமௌண்ட்டு 100 ரூபான்னு போட்டு ப்ராசஸிங் ஆகும். அது எப்போ உங்களுக்கு வந்து டேரக்டாக ரிசீவ் ஆகும், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம யூபிஐடி கொடுத்துட்டோம். ஒருவேளை நீங்கள் யூபிஐடி சேஞ்ச் பண்ண விருப்பம் இருந்தால் அந்த திருட்டாடை கிளிக் பண்ணி யூபிஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸிங்கில் இருக்கும் அது அப்படியே டேரக்டாக ஒரு 48 மணி நேரத்தில் அப்படியே அந்த யூபிஐடிக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும். நீங்கள் வித்ரா பண்ண தேவையில்லை, அடுத்தடுத்து ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஈஸியாக இது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டிஜிட்டல் கோல் மூலமே அப் டு 350 வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கிற முடியும். இது ஒரு ஆப்ஷன், ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலே போதும் உங்களுக்கு அப் டு 350. அதுக்கப்புறம் நீங்கள் ரஃபல் பண்ணுற மூலம் வந்து ஒவ்வொரு ரஃபலுக்கும் 1500 இல்லை 100 எவ்வளோ கிடைக்கலாம், நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் அது உங்களோட பொறுத்த லக்கை பொறுத்திருக்கு. முடிஞ்சால் ரஃபல் பண்ணி இந்த அமௌண்ட் எடுங்க, இல்லை அப்படின்னா இதில் கிடைக்கிற 350 ஈஸியாக வந்து அப் டு 350 திருப்பி சொல்கிறேன், 1 ரூபாயிலிருந்து 300 எவ்வளோ வேலை கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு டிஜிட்டல் கோல்டு மட்டும் நான் வாங்கினா போதும், இதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் சேர்த்து வாங்கினாலும் வாங்கிக்கிறீங்க, அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் உடனே அது ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க உங்களுக்கு அந்த வாலெட்டில். ஓகேவா? இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் டெலகிராம் அடிக்கடி ஷேர் பண்ணாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ண விருப்பமெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ரிசீவ் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக யூபிஐ நம்ம கொடுத்துட்டோம் அதுவே வித்ரா பண்ணத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். இந்த ஆப்போட லிங்க் இல்லை அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இவன் இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.